الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد மதிப்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இன்றைய குத்துபாவினுடைய தமிழாக்கத்தை சுருக்கமாக இந்த நேரத்திலே உங்களுக்கு வழங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைய குத்துபாவை பொறுத்தவரையில் நாம் நாளாந்தம் அல் குர்ஆனை புரட்டி நமக்கு முடியுமானவரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓதி கொண்டிருக்கிறோம். எம்மில் எத்தனையோ பேர் இந்த அல் குர்ஆன் ஓதுகிற நேரம் இது என்ன சொல்கிறது, இதன் மூலம் நமக்கு இறைவன் சொல்ல வருகிற உபதேசம் என்ன, போதனைகள் என்ன என்பதை நம்மில் எத்தனை பேர் விளங்கி ஓதுகிறோம் என்றால் மிகவும் கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த குர்ஆன், அல் குர்ஆன் இருக்கிறதே, இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உயிரோட்டமுள்ள உள்ளமாக மாற்றுகிற அதே நேரம் நமக்கு ஏற்படுகிற கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் போக்குகிற ஒரு ஆற்றல், நமக்கு ஏற்படுகிற நோய் நொம்பலங்களுக்கெல்லாம் நிவாரணியாக இந்த அல் குர்ஆன் இருக்கிறது என்பதை அல் குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவினுடைய சாராம்சமாக சூரா ஆலே இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஆற்றல் வல்லமையை பற்றி என்ன சொல்கிறான். இந்த அத்தியாயத்தை நாம் ஓதுகிற போது இதனுடைய அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் உண்மையில் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்கிற அதிகாரம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவளிக்கிற பராமரிக்கிற ஆற்றல் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் முடியாது என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். நாம் இறை விசுவாசிகளாக இருக்கிறோம் என்றால் அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹு தஆலா யாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதை நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றாக வேண்டும். அப்போதுதான் நாம் இறை விசுவாசிகளாக மாற முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த ஆற்றலை சொல்கிற முதலாவது ஓர் இடமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து காரியங்களையும் துல்லியமாக அறிந்து கொள்கிறான். அல்லாஹுக்கு தெரியாமல், அல்லாஹ் அறியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. இந்த அளவுக்கு என்றால் தாயினுடைய கருவறையிலே உருவாகக்கூடிய அந்த சிசுவை உருவாக்குகிற ஆற்றல் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அல்லாஹுக்கு தெரியாமல் இடம் பெறாது. அல்லாஹ்தான் கருவறைகளில் அவன் விரும்புகிறவாறு உங்களை உருவாக்குகிறான். தாயினுடைய கருவிலே ஒரு குழந்தை வளர்கிறது என்றால் அந்த குழந்தை எவ்வாறு வெளியிலே வர வேண்டும், அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆற்றல் இருக்க வேண்டும், அந்த குழந்தையினுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் அவன் விரும்புகிற அடிப்படையில் உருவாக்குகிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுவை தவிர நுட்பமான கண்ணியமான அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு கடவுளும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இன்னும் ஒரு இடத்தில் என்ன சொல்கிறான், குல் இன் துஃபூமா ஃபீ சுதூரிக்கும், நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒன்றை மறைப்பீர்களாக இருந்தால், அவ் துபுதூஹு, அல்லது மறைக்காமல் வெளியில் அதை சொல்வீர்களாக இருந்தால், அல்லாஹ் அதை நன்கு அறிகிறான். நாம் நம்முடைய உள்ளங்களில் இருப்பவற்றை வெளியில் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதை துல்லியமாக அறிகிற ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது. வயஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் நன்கு அறியக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒவ்வொரு அடியானையும் எழுப்புகிற ஆற்றல் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதை இந்த சூராவிலே மிக தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான், ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீஹி, இறைவா சந்தேகமே இல்லாமல்
நிகழக்கூடிய அந்த மறுமை நாளுக்காக வேண்டி மக்களை எழுப்புகிற ஆற்றல் உனக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. நீதான் மக்களை ஒன்று சேர்ப்பாய். இன்னல்லாஹு லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹு தஆலா அவன் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டான். அதே போன்று பக்கை ஃபைதா ஜமஅனாஹும் லியௌமில் லா ரைப ஃபீஹி வ உஃபியத் குல்லு நஃப்ஸிம் மா கஸபத் வ ஹும் லா யுஸ்லமூன். அல்லாஹு தஆலா அவன் சந்தேகம் இல்லாமல் அனைத்து மனிதர்களையும் எழுப்புவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறானே, அந்த நாளில் அனைத்து மனிதர்களையும் ஒன்று சேர்த்தால், ஒன்று திரட்டினால் இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நாளில் யாருக்கும் எந்த அநீதியும் இழைக்கப்பட மாட்டார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்கிற அமல்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா நிரப்பமாக கூலி கொடுக்க போகிறான். அந்த நாளில் யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளும், அது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது ஜின்களாக யாராக இருந்தாலும், நாளை மறுமையில் அல்லாஹுடைய படைப்புகளை எழுப்புகிற ஆற்றல், ஒன்று சேர்க்கிற ஆற்றல் அல்லாஹுக்கு மாத்திரம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா யாருக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், யாரை கௌரவிக்க வேண்டும், யாரை இழிவுபடுத்த வேண்டும், யாரை மரணிக்க செய்ய வேண்டும், யாருக்கு உயிர் கொடுக்க வேண்டும், இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிற ஆற்றல் அல்லாஹுவை தவிர வேறு எவராலும் முடியாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? குலில்லாஹும்ம நபி, நீங்கள் சொல்லுங்கள், மாலிக்கல் முல்க், அதிகாரத்தின் சொந்தக்காரன். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா. இறைவா, நீ யாருக்கு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறாயோ அவர்களுக்கு கொடுக்கிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ யாரிடமிருந்து அதிகாரத்தை பிடுங்கி கலட்டி எடுக்க நீ விரும்புகிறாயோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை விட்டும் அவர்களை பறித்து விடுகிறாய். வத்துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நீ யாரை கண்ணியப்படுத்த வேண்டும், யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதன் பிரகாரம் நீ அவ்வாறு செய்து கொள்கிறாய். இன்னக அலா குபியதிக்கல் ஹைர். நலவுகள், எல்லா நலவும் உன்னுடைய கையிலே இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நீ யாவற்றின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறாய் என்று நபியை பார்த்து சொல்கிறார் அல்லாஹு தஆலா. தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல். இரவை பகலிலும் பகலை இரவிலும் நுழைக்கிற ஆற்றல் உனக்கு மாத்திரமே சொந்தமானது. துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யிதி வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய். உயிருள்ளவைகளை உயிரற்றவைகளை உயிருள்ளவைகளாகவும் உயிருள்ளவைகளை உயிரற்றவைகளாகவும் வெளியேற்றுகிற ஆற்றல் உனக்கு மாத்திரம் சொந்தமானது. வ தர்சுக்கு மன் தஷாஉ பிகைரி ஹிஸாப். நீ விரும்புகிறவர்களுக்கு கணக்கில்லாமல் உணவளிக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணக்கம் செலுத்துகிற தொழுகிற அந்த இடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பார்க்கும் போது அங்கே உணவு இருப்பதை காணுகிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், காலையா மரியம் அன்ன அலகி ஹாதா. மரியமே, இந்த உணவு எங்கிருந்து உனக்கு கிடைத்தது? காலத் ஹுவ மின் இந்தில்லா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு கிடைத்தது. இன்ன அல்லாஹ இர்ஸுக்கு மை யஷாஉ பிகைரி ஹிஸாப். அல்லாஹு தஆலா தான் நாடுகிறவர்களுக்கு கணக்கில்லாமல் ரிஸ்க் அளிக்கிறான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். வல்லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுக்கு வானம் பூமிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹு தஆலா யாவற்றின் மீதும் ஆற்றல் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய கையிலேயே இருக்கிறது. இந்த உலகத்தில் எது நடைபெற்றாலும், ஒரு மனிதனுக்கு இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக இறைவன் சொல்கிறான். எதற்காக? எந்த ஒரு சோதனைகளும் எந்த ஒரு நன்மையும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த மனிதன் அல்லாஹ்வு மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். எது நடைபெற்றாலும் அதில் ஏதோ ஒரு நலவு இருக்கிறது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக இந்த செய்தியை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ இலல்லாஹி துர்ஜுல் உமூர். இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எல்லா காரியங்களும் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்பட வேண்டியது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, உஹத் யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது. இதை கண்டு முஸ்லீம்கள் பின்வாங்கவில்லை. முனாஃபிக்குகள், சந்தேகம் கொள்கிறவர்கள், முனாஃபிக்குகள் எல்லாம் அவர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? எந்த ஒரு விடயம் நடந்தாலும், வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கலா கதிரின் அடிப்படையில், அல்லாஹு தஆலா தீர்மானித்த அடிப்படையில் நடைபெறுகிறது.
அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு அதில் தோல்வியை, உஹத் யுத்தத்தில் தோல்வியை கொடுக்கிறான் என்றால் அதில் பல தத்துவங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்றுதான் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இறை விசுவாசியும் நம்ப வேண்டும். யகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், ஹல்லனா மினல் அம்ரி மிஷை, நமக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்கிறதா, இந்த இவ்வாறு நடந்து விட்டது என்பதற்காக ஏதாவது நம்முடைய கையிலே அதை மாற்றி அமைக்கிற ஆற்றல் இருக்கிறதா? குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எல்லா விடயமும் எல்லா காரியமும் அல்லாஹுக்கு சொந்தமானது. அவன் வெற்றியை தர நாடினால் வெற்றியை அளிக்கிறான், நமக்கு தோல்வியை தர நாடினால் அல்லாஹ் நம்மை தோற்கடிக்கிறான். எல்லாம் இறைவனுடைய ஏற்பாட்டில் நடக்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உஹத் யுத்தத்தை பற்றி என்ன சொல்கிறான்? வமா அஸாபக்கும் மிம் வமா அஸாபக்கும் யௌமல் தகல் ஜம்ஆனி, அந்த இரண்டு பிரிவினர்களும் இரண்டு கூட்டத்தாரும் சந்திக்கிற அந்த நாளில் உமக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி இருக்கிறதே, ஃபபி இஸ்னில்லா, அது அல்லாஹ்வுடைய அனுமதியின் காரணமாக அல்லாஹு தஆலா அவ்வாறுதான் அதை நாடி இருக்கிறான். வலியா லமல் முஃமினீன், மூமின்களில் யார் சிறந்தவர், யார் உறுதியான ஈமானோடு இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறான ஒரு தோல்வியை கொடுக்கிறான். வலியா லமல் லதீன நாஃபகு, உண்மையில் யார் நிஃபாக்கோடு இருக்கிறார்கள், நயவஞ்சகர்களாக யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு தோல்வியை கொடுக்கிறான். பார்த்து நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? காலு லவுனா அலமு கித்தாலன் லத்தபனாக்கும், யுத்தம் செய்ய எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் உங்களை நாங்கள் பின்பற்றி வந்திருப்போம். ஹும் லில் குஃப்ரி, அவர்கள் அந்த நேரத்திலே நிராகரிப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். ஹும் லில் குஃப்ரி அக்ரபு மின்ஹும் லில் ஈமான், ஈமானை விட நிராகரிப்பின் பக்கம் நெருங்கியவர்களாக இருக்கிறார்கள். யகூலூன பி அஃவாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களில் இல்லாத ஒன்றை வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன், அவர்கள் எதை மறைக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளங்களில் ஒன்றை வைத்துக் கொண்டு வழியில் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாக இருக்கிறான். கா அல்லதீன காலூ லி இஹ்வானிஹிம், அவர்கள் தங்களை போன்ற தங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறார்கள். வகஅது, வீட்டிலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய நண்பர்கள் சகோதரர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். லவ் அதஊனா மா குத்திலு, நாங்கள் சொல்வதை கேட்டு இவர்கள் எங்களுக்கு வழிபட்டிருந்தால் இவர்கள் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு மரணம் வராமல் நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களால் மரணத்தை உங்களை விட்டும் தடுப்பதற்கான ஆற்றல் இருக்கிறதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த முனாஃபிக்குகளுக்கு இவ்வாறு சொல்லுமாறு அல்லாஹு தஆலா கட்டளை இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு இன்னும் ஒரு அத்தாட்சியாக திருமணம் முடிக்கக்கூடிய கணவன் மனைவி ஒவ்வொருவரும் தங்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு சிலர் கற்பம் தரிக்கிறார்கள், அவர்கள் 5-6 மாதங்கள் பிள்ளையை சுமக்கிறார்கள், சிசுவை சுமக்கிறார்கள். ஆனால் பிள்ளையை சுமக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்களா என்று கேட்டால் இது கூட அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. எத்தனையோ பேர் திருமணம் முடித்திருக்கிறார்கள், பிள்ளைகள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பதும் அல்லது மனைவியுடைய கருவிலே குழந்தை சிசுவை உருவாக்குவதும் அல்லாஹ்வுடைய ஆற்றலில் இருக்கிறது. பிள்ளையை கொடுக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுடையது. அதற்காக ஒரு மனிதன் திருமணம் முடிக்க வேண்டும், அதே போன்று ஒரு பெண் கருவை சுமக்க வேண்டும். இது அதாவது பிள்ளையை பெற்றுக் கொள்வதற்கான காரணங்களாக இஸ்லாம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போது ரப்பி கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம், அல்லாஹு தஆலா ஒரு நன்மாராயத்தை சொல்கிறான். உமக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்க போகிறது என்று சொன்ன நேரத்திலே கேட்கிறார், எனக்கு எவ்வாறு ஆண் குழந்தை பிறக்கும், எனக்கு வயது முதிந்து விட்டது, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாளே, இப்படியான சந்தர்ப்பத்தில் எவ்வாறு எனக்கு குழந்தை கிடைக்க போகிறது என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்?
அல்லாஹு தஆலா ஒன்றை நாடிவிட்டால் அதை நிலைநாட்டி காட்டுகிற ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை விட ஆச்சரியமானதுதான், அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கணவனே இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுக்கிறான். இதை இறைவன் நாடினால், அதை யாராலும் தடுக்க முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், காலத் ரப்பி அன்னா யகூனு லி வலதுன் வலம் யம்சஸ்னி பஷர், இந்த ஒரு ஆணும் என்னை தீண்டவில்லையே, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு எவ்வாறு குழந்தை கிடைக்க போகிறது? கால கதாலிக்கு இல்லாஹு யஹ்லுக்கு மா யஷா, இவ்வாறுதான் இறைவன் சொல்கிறான், இவ்வாறுதான் அல்லாஹ் நாடினால் அவன் நினைத்ததை சாதிப்பவன், நினைத்ததை படைக்கக்கூடியவன். இதா கவல்லாஹு அம்ரன் ஃபைன்னமா யகூலுஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால், நாடிவிட்டால் ஆகிவிடு என்று சொல்கிறான், அது அப்படியே ஆகிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய வல்லமையில் இருக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுக்கிறான். எப்படியான அற்புதங்கள்? ரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தூதுவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். உங்களுக்கு நான் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன், களிமண்ணால் நான் பறவை போன்ற ஒரு வடிவத்தை உருவாக்குகிறேன், அவ்வாறு உருவாக்கிவிட்டு அதில் ஊதிவிட்டால் அல்லாஹுடைய உதவியால் அது உயிருள்ள பறவையாக பறந்து விடுகிறது. ஃபயகூனு தைரம் பிஇத்னில்லாஹ் வஉப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ், பிறவியிலேயே குருடனாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு நான் கண் பார்வையை கொடுக்கிறேன், குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதனை குணப்படுத்துகிறேன், மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறேன். இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய உதவியால் நடைபெறுகிறது. நீங்கள் சாப்பிடக்கூடியவைகள், வீட்டிலே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அனைத்தையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்வாறான விடயங்களில் நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது யார்? இதற்கு இவ்வாறான ஆற்றலை கொடுப்பதற்கான சக்தி வல்லமை யாரிடத்திலே இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அவன் நாடினால் தான் இவ்வாறான விடயங்களை சாதித்து காட்டுவான். அவன் நாடவில்லை என்றால் யாராலும் இதை செய்து காட்ட முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவரால் சுயமாக இவற்றை நிகழ்த்த முடியாது என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு நேர்வழியை காட்டுகிற ஆற்றல் அல்லாஹு தஆலாவிடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டுகிறானோ அவர்கள்தான் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள், வகால தாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாபி ஆமினு பில்லதி உன்சில அலல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் மூமின்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் முற்பகலில் ஈமான் கொண்டு பிற்பகலில் அதை விட்டு திரும்பி விடுங்கள், அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை விட்டு மீண்டு விட வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நீங்கள் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள். வக்ஃபுரு ஆஃபிரஹு லஅல்லஹும் யர்ஜிஊன் வலா துமினு இல்லா லிமன் தபிஅ தீனகும், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை தவிர வேறு எவரையும் நம்பி விடாதீர்கள் என்று அந்த வேதக்காரர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னல் ஹுதா ஹுதல்லாஹ், நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவர்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹு தஆலா அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பதற்கு மிக சிறந்த ஒரு சான்றை சொல்கிறான். பத்ர் யுத்தத்திலே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். ஒருவர் வெற்றி கொள்கிறார் என்றால் அவரிடத்தில் வெற்றி கொள்வதற்கான சகல படை பலங்கள், ஆள்பலம், ஆயுத பலம் அனைத்தும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இறைவன் நாடினால் வெற்றியை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான், வலக்கது நசரக்கும் அல்லாஹு பிபத்ரின் வ அன்டும் அதில்லா, நீங்கள் பலம் குன்றியவர்களாக இருந்தீர்கள், அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா பத்ரில் உங்களுக்கு
வெற்றியை அளித்தான். நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவை அஞ்சு நடங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். இத் தகூலுல் முஃமினீன அலையக்ஃபியக்கும் அய்யுமிதக்கும் ரப்புக்கும் பிஸலாஸதி ஆலாஃபி மினல் மலாயிக்கத்தி முன்சலீன். அல்லாஹு தஆலா 3000 படையினரை, 3000 வானவர்களை வானத்திலிருந்து இறக்கி உங்களுக்கு உதவி செய்தது உமக்கு போதாதா? பல இன் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் வயதுக்கும் மின் ஃபௌரியும் ஹாதா யுத்திதுக்கும், இந்த எதிரிகள் திடீரென்று நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களோடு யுத்தம் செய்ய வருவார்களாக இருந்தால் யும்திதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்சத்தி ஆலாஃபி மினல் மலாயிக்கத்தி முஸவ்விமீன், யுத்தத்திற்கு தயாராக மலக்குமார்கள் இருந்து அல்லாஹு தஆலா 5000 பேரை கொண்டு உங்களுக்கு உதவி அளிப்பான். அல்லாஹ் இவ்வாறு உமக்கு மலக்குகளை இறக்கி உங்களுக்கு இந்த யுத்தத்தில் வெற்றியை தந்தது உங்களுக்கு இறைவன் தருகிற ஒரு நன்மாராயம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலி தத்மஇன்ன குலூபுக்கும் பி, நீங்கள் இதன் மூலம் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஆறுதல் அடைய வேண்டும். வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹில் அஸீஸில் ஹகீம், வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது என்று அல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சூரா ஆல இம்ரான் என்பது அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றலை மிக தெளிவாக சொல்கிற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை நாம் ஒவ்வொருவரும் அதனுடைய கருத்தை சரியாக, அதனுடைய பொருளை சரியாக விளங்கி நாம் ஓதுகிற போது நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய ஈமான், அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் அதிகரிக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அல்லாஹுவை ஏற்ற மக்களாக என்னையும் உங்களையும் எழுப்புவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.